Hi friends, welcome to Vishnu CS SetNet Education channel. This video mainly focuses on UGC NET most important questions in graph theory subject. First question, a graph is a collection of answer B, vertices and edges. Or graph irukkabina, vertex, edges. Collection of vertex and edges is called the graph. The formula was solved G equal to V, E. இப்படி ஒரு questionல கேட்டிருக்காங்க. G equal to V, E. Vertex and edges. இப்படி சொல்றாங்க வச்சுக்கோங்க. G equal to 3, 2. இப்படி கேட்பாங்க. இதில் எத்தனை edges? How many edges are in the graph? அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் 3ங்கிறது vertex, இது வந்து எட்ஜஸ். ஏன்னா ஃபார்முலா ஜி ஈக்குவல் டு வி கமா இ தான். அப்போ இந்த ஹவு மெனி எட்ஜஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் 2. ஹவு மெனி வெர்டெக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க ஆன்சர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், த டிகிரி ஆஃப் எனி வெர்டெக்ஸ் ஆஃப் ஏ கிராஃப். ஒரு வெர்டெக்ஸோட டிகிரி என்ன அப்படின்னா, இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிராஃபில் இந்த வெர்டெக்ஸோட டிகிரி என்ன அப்படின்னா, இந்த வெர்டெக்ஸ்லேருந்து எத்தனை எட்ஜஸ் இன்சிடெண்ட்டாக போகுதோ அதை தான் வந்து நம்ம இப்படி ஒரு எட்ஜ் வரலாம், இப்படி ஒரு எட்ஜ் வரலாம், இப்படி ஒரு எட்ஜ் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஏதோ ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து எட்ஜஸ் இன்சிடெண்ட்டாக போணுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த வெர்டெக்ஸோட டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் ஏ, எனி நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்சிடெண்ட் வித் த வெர்டெக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். ஏ கிராஃப் வித் நோ எட்ஜஸ் இஸ் கால்ட் அஸ் எம்டி கிராஃப். ஒரு கிராஃபில் எட்ஜஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் வந்து எம்டி கிராஃப். எம்டி கிராஃப் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆன்சர் ஏ ட்ரிவியல் கிராஃப். ஜி ஈக்குவல் டு வி கமா இ. இந்த வெர்டெக்ஸ் மட்டும் இருக்கும் ஒரு கிராஃபில் எட்ஜஸ் இல்லை அப்படின்னா அந்த கிராஃப் வந்து எம்டி கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எம்டி கிராஃப் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ட்ரிவியல் கிராஃப். ஆன்சர் ஏ. லென்த் ஆஃப் த வாக் ஆஃப் ஏ கிராஃப் இஸ். ஒரு கிராஃபோட லென்த் ஆஃப் த வாக் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கிராஃபு, வாக் அப்படின்னா ஏங்கிற ஒரு பிளேஸில் ஒரு வெர்டெக்ஸை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை எட்ஜஸை கவர் பண்ணி திரும்ப ஏல வந்து க்ளோஸ் ஆகுது, அதுதான் வந்து லென்த் ஆஃப் த வாக் அப்படிங்கிறது. ஆன்சர் பி, த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இந்த வாக். இப்போ ஏங்கிற ஒரு வெர்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3, 4 எட்ஜஸை கவர் பண்ணி வந்திருக்கு. அப்போ இந்த ஜிங்கிற ஒரு கிராஃபோட லென்த் ஆஃப் த வாக் வந்து 4. நெக்ஸ்ட், இஃப் த ஆர்ஜின் அண்ட் டெர்மினஸ் ஆஃப் ஏ வாக் ஆர் சேம், த வாக் இஸ் நோனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் இருக்கு, இந்த இடத்துல ஆர்ஜின் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ், டெர்மினஸ் அப்படின்னா எண்டாகிற பிளேஸ். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இப்போ ஏங்கிற ஒரு பிளேஸில் ஸ்டார்ட் ஆகி வாக்கு ஒவ்வொரு எஜ்ஜாக கவர் ஆகி லாஸ்டில் ஃபினிஷ் ஆகிறப்ப அதே வெர்டெக்ஸில் வந்து ஃபினிஷ் ஆகுது அப்படின்னா த வாக் இஸ் நோன் அஸ் க்ளோஸ்டு. ஆன்சர் பி, க்ளோஸ்டு வாக். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ டைப் ஆஃப் த கிராஃப். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது கிராஃப் கிடையாது அப்படின்னா, ஆன்சர் டி, பாத். ஏ கிராஃப் ஜி இஸ் கால்டு ஏ டேஷ் இஃப் இட் இஸ் ஏ கனெக்டட் ஐஸ் சைக்ளிக் கிராஃப். ஆன்சர் சி, ட்ரீ. ஒரு கிராஃப் ட்ரீயாக இருக்கும் எப்போ அப்படின்னா கனெக்டட் அசைக்ளிக் கிராஃப். கீவேர்டு கனெக்டட் அசைக்ளிக் கிராஃப். இப்போ ட்ரீ எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே கனெக்டாக இருக்குது, பட் இது அசைக்ளிக்காக இருக்குது. அசைக்ளிக் அப்படின்னா சைக்கிளாக ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது அசைக்ளிக். இது மாதிரி சைக்கிளாக ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்னா அது சைக்ளிக்னு சொல்லுவோம். இப்போ இந்த ட்ரீ வந்து எல்லாமே கனெக்டாக இருக்குது, பட் எதுவுமே சைக்ளிக்காக இல்லை, அசைக்ளிக்காக இருக்குது. அப்போ ஆன்சர் சி, ட்ரீ. இந்த வீடியோவில் கிராஃப் தியரி சப்ஜெக்டில் 12 கொஸ்டின்ஸ் யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும். 8th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ அண்ட் பி, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர் ட்ரீ.
ட்ரீ அப்படின்னா எப்பொழுதுமே நோ சைக்கிள், இப்படி வரும். நோ சைக்கிள் அப்படின்னா கனெக்டடாக இருக்கும், ஆனால் சைக்கிள் ஃபார்ம் ஆகாது. பட் ட்ரீ அப்படிங்கிறது ஆன்சர் நோ சைக்கிள். நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் த கிராஃப் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் சென்ட்ரல் பாயிண்ட்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாக், வாக் அப்படின்னாலே ஃபைனட் சீக்வன்ஸ். வாக் அப்படின்னா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏங்கிற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக லாஸ்ட்டில் வந்து ஏலே ஏங்கிற வெர்டெக்ஸ்லேயே திரும்ப க்ளோஸ் ஆகும். இப்போ ஃபைனட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது தான் வாக். நெக்ஸ்ட்டு ட்ரிவியல் கிராஃப், டி ட்ரிவியல் கிராஃப். ட்ரிவியல் கிராஃபில் ஒரு கிராஃப் அப்படின்னாலே வீக்கமாக இ தான். ட்ரிவியல் கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எட்ஜஸ்ங்கிறதே இருக்காது, நோ எட்ஜஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த எம்டி கிராஃப். எ மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ ஆஃப் எ கிராஃப் இஸ் ஆன்சர் டி ஆல் த எபவ். ஆல் த எபவ் அப்படின்னா இந்த த்ரீ பாயிண்ட்ஸும். ஃபஸ்ட்டு எ ஸ்பேனிங் சப் கிராஃப். ஒரு கிராஃபில் இப்போ இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னா இப்போ இதுவும் ஒரு சப்கிராப், இது ஒரு சப்கிராப், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்பேனிங் ட்ரீ தான். எ ட்ரீ ட்ரீயாகவும் இருக்கும், ஸ்பேனிங் ட்ரீ அப்படிங்கிறது ட்ரீயாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு மினிமம் வெயிட்ஸும் இருக்கும். ஸோ ஆன்சர் டி ஆல் த எபவ். ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னாலே எப்பொழுதுமே ஸ்கெல்டன் ஆஃப் த கிராஃப், ஸ்கெல்டன் ஆஃப் த ட்ரீ, இதுதான் வந்து ஆன்சர் கீவர்டு. நெக்ஸ்ட்டு எ ட்ரீ ஹேவிங் எ மெயின் நோட் விச் ஹேஸ் நோ ப்ரீடிசஸர் இஸ் நோன் அஸ் ஆன்சர் பி ரூட்டட் ட்ரீ. இப்போ ஒரு ட்ரீ இப்படி இருக்குன்னு வச்சுங்க, கனெக்டட் அசைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நோடு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து சக்ஸஸாக இருக்கும், ப்ரீடிசஸரும் இருக்கும். பட் இதுதான் வந்து ரூட் நோடு. இந்த ரூட் நோடுக்கு பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸர் மட்டும்தான் இருக்கும், ப்ரீடிசஸர் இருக்காது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரூட்டட் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஏ வெர்டெக்ஸ் ஆஃப் ஏ கிராஃப் இஸ் கால்டு ஆட் ஆர் ஈவன், டிபெண்டிங் ஆன் வெதர். இப்போ ஒரு கிராஃப் இருக்குது, இப்போ இந்த ஏங்கிற வெர்டெக்ஸை ஆட் வெர்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, எதை பொறுத்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் டிகிரி, இந்த வெர்டெக்ஸோட டிகிரியை வச்சு தான் இது ஆட் வெர்டெக்ஸா ஈவன் வெர்டெக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் சி, இட்ஸ் டிகிரி இஸ் ஆட் ஆர் ஈவன். ஆல் த வெர்டிசஸ் ஆஃப் எ வாக் எக்ஸப்ட் வெரி ஃபஸ்ட் அண்ட் வெரி லாஸ்ட் வெர்டெக்ஸ், வெரி ஃபஸ்ட் வெர்டெக்ஸ் அண்ட் வெரி லாஸ்ட் வெர்டெக்ஸ், இந்த ரெண்டு வெர்டெக்ஸ் தவிர மீதி உள்ள எல்லா வெர்டிசஸையும் நம்ம ஒரு வாக்கில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ இன்டர்னல் வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாக் அப்படி இருக்குது, ஏங்கிற வெர்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு எட்ஜாக க்ளோஸ் ஆகி திரும்ப இங்கே வந்து க்ளோஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வெர்டிசஸ் தவிர மீதி உள்ளது எல்லாமே இன்டர்னல் வெர்டிசஸ். அப்போ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வெர்டிசஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வெர்டிசஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.